வெல்கம் டு மேகம் சேனல். இந்த வீடியோவில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வெங்கட்ராஜ் அப்படின்றவங்க வந்து, நான் எல்எம்வி லைசன்ஸ் வச்சுருக்கேன், பேட்ஜ் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பேட்ஜ் வந்து நம்ம அப்ளை பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேகங்களாக எப்பொழுதும் உங்களுடன் மேகம் சேனல். பேட்ஜ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா, பேட்ஜ் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து எல்எம்வி டிரைவிங் லைசன்ஸ் வந்து வேணும். எல்எம்வி டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோன்னா 19 வயசு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கணும். 19 வயசில் எல்எம்வி டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா 21 வயசில் தான் நீங்கள் வந்து பேட்ஜ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி ஆகுறீங்க. ஸோ பேட்ஜ் அப்ளை பண்ணுறதுக்கு 21 வயசு எலிஜிபிலிட்டியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் 22 வயசு இல்லைனா 23 வயசில் நீங்கள் வந்து எல்எம்வி டிரைவிங் லைசன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உடனே வந்து நீங்கள் பேட்ஜ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 21 வயசுக்கு மேலே எல்எம்வி டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு இந்த 1 இயர் கேப் வந்து கிடையாது. ஸோ அடுத்ததாக என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் வந்து நம்ம வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிரைவிங் டெஸ்டிங் வந்து முடிச்சிருக்கணும், 8th ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்டிவிஏ அப்படின்ற ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கையில் வச்சுக்கணும், அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் ஆஃப் ஃபிட்னஸ் ஃபார்ம் 1 வந்து நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கணும், மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஃபார்ம் 1A வந்து நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கணும். ஃபார்ம் 5 வந்து டிரைவிங் ஸ்கூல் வழியாக தான் நீங்கள் வந்து பேட்ஜுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும், அப்ளையிங் த்ரூ டிரைவிங் ஸ்கூல். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்கள் கையில் வந்து வேணும். ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, பேட்ஜ் லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு 215 ரூபா வந்து ஃபீஸ் வாங்குறாங்க, சர்வீஸ் சார்ஜஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 50 ரூபா கேட்குறாங்க. மொத்தமாக 265 ரூபா வந்து இந்த பேட்ஜ் அப்ளை பண்ணுறதுக்கு செலவாகும். ஸோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் ஆர்டிஓ ஆஃபீஸில் நீங்கள் வந்து கொடுத்து அப்ளை பண்ணணும். மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் Grade 1 or 2, இந்த கிரேட் இருக்கவங்கள்ட்ட நீங்கள் வந்து பேட்ஜ் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். 30 நாளையில் வந்து நீங்கள் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வாங்கி சப்மிட் பண்ணணும். நீங்கள் ஃபில் பண்ணக்கூடிய எல்லா ஃபார்முமே வந்து நான் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் வந்து கீழே வந்து லிங்க்காக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ரொசீஜரை பயன்படுத்தி நீங்கள் வந்து பேட்ஜ் வந்து அப்ளை பண்ணலாம். பேட்ஜ் அப்படின்றது என்ன அப்படின்றத வந்து தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கலாம். எல்எம்வி டிரைவிங் லைசன்ஸ் வந்து ஓன் வெஹிக்கிள் மட்டும் நம்ம வந்து ஓட்டிக்கலாம், அதுக்குரிய டிரைவிங் லைசன்ஸ் தான் எல்எம்வி வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். பப்ளிக்காக வந்து ஒரு கால் டாக்ஸியில் வந்து ஓட்டணும். ஸோ நான் வணிக ரீதியாக வந்து வண்டி ஓட்டி சம்பாதிக்கணும் அப்படின்னு பப்ளிக் சர்வீஸில் வந்து ஈடுபடுறவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பேட்ஜ் வந்து கண்டிப்பாக நீங்கள் கவர்மெண்டில் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கணும். ஸோ டிரைவிங் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து பேட்ஜ் இருந்தால் மட்டும்தான் டாக்ஸியில் வந்து நீங்கள் வண்டி ஓட்டி உங்களால் வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த பப்ளிக் சர்வீஸில் ஈடுபடுறவங்களுக்கு தான் இந்த பேட்ஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தேவை. இந்த வீடியோவில் பேட்ஜ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதே போல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ நாங்கள் அதை வந்து உங்களுக்கு வீடியோவை வந்து பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ இதே போல் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.